विठ्ठल 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 पांडुरंगा। विठ्ठल 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 पांडुरंगा। विठ्ठल 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 पांडुरंगा। विठ्ठल 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 पांडुरंगा। 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 विठ्ठल विठ्ठल पांडुरंगा। राम 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 बोला पुंडली गवरदा हरि विठ्ठले जानकी कांत स्मरणम राम राम नमः पार्वती पतये महादेव सदा सर्वत्र गोविंद नाम संकीर्तनम गोविंद गोविंद पंडरीनाथ महाराज की जय। सद्गुरु मूर्ति की जय। सद्गुरु ज्ञानानंद मूर्ति की जय। स्वामी हरिदास गिरि महाराज की जय। प्रेमिकेन्द्र सद्गुरु महाराज की जय। रामदेव तुकाराम महाराज की जय। समस्त भक्त मंडली की जय। आंजनेय मूर्ति की जय। नमगेता उठाबूटी नमगेता उठाबूटी नमगेता उठाबूटी नमगेता उठाबूटी होय संसार की तुटी होय संसार की नम घेता उठाबूटी नम घेता उठाबूटी ऐसा लाभ पंथा कटी ऐसा लाभ पंथा घाटी विठ्ठल पाई विठ्ठल पाई पड़े मिटी विठ्ठल पाई विठ्ठल पाई पड़े मिटी नम घेता उठाबूटी नम घेता उठाबूटी नम परते साधन नागी नाम परते साधन नागी 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 नाम परते साधन नागी नाम
क्षमा परते साधन नागी क्षमा परते साधन नागी। என் பொருள் என் மனை என்பதெல்லாம் இனி இல்லை என்றாகிடும் போது விக்கி நாவும் குளறிய போது 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 மனம் என்னிடுமோ தெரியாது परते साधन नागी हमा परते साधन नागी। विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल 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 बोल विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल 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 जय जय नामा परते साधन नागी नामा परते साधन नागी। ஐம் புலனும் கரணும் வாயும் ஆடி அடங்கிடும் போது எந்த ஆவி பிரிந்திடும் போது 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 மனம் என்னிடுமோ தெரியாது நாமா பரத்தே साधन नागी नामा परते साधन विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल 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 जय जय नामा परते साधन नागी नामा परते साधन नागी। வந்து யமதூதர் வளைத்து பிடித்தனை வாயன்றழுத்திடும் போது விக்கி நாவும் குளறிய போது போது மனம் என்னிடுமோ தெரியாது நாமா பரத்தே साधन नागी नामा परते साधन नागी। विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल 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 बोला विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल विठ्ठल जय जय विठ्ठल 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 जय जय विठ्ठल 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 जय जय नामा परते साधन नागी नामा परते साधन नागी। ये तू करी सी जे तू करी सी आनी ककागी जे तू करी सी जे तू करी सी जे तू करी सी आनी ककागी नामा गेता उठा விட்ல ஜெய் ஜெய் விட்டல 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 ஜெய் ஜெய் ஆகாரோணி சாங்கே துகா ஆகாரோணி சாங்கே துகா ஆகாரோணி சாங்கே நாம கேதா நாம கேதா ரஹோனகா நாம கேதா நாம கேதா நாம கேதா ரஹோனகா
विठ्ठल जय जय विठ्ठल 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 जय जय विठ्ठल बोल पंढरीनाथ महाराज की वाचिए द्वारी उभा क्षण भरी वाचिए द्वारी उभा क्षण भरी मुक्ति चारी साधी एल्या मुक्ति चारी साधी हरि मुखे मना हरि मुखे मना हरि मुखे मना हरि मुखे मना पुण्याति गणना कोण करी पुण्याति गणना कोण करी सोनी संसारी दुख वेग करी सोनी संसारी दुख वेग करी वेद शास्त्र उभारी बाख्या सदा वेद शास्त्र उभारी बाख्या सदा ज्ञान देवा प्रमाण व्यासाचिया कुणे देवा मणे व्यासाचिया कुणे ज्ञान देवा मणे व्यासाचिया कुणे ज्ञान देवा मणे व्यासाचिया कुणे द्वारके चरणा पांडवा करी पांडवा घरी हरि मुखे मना हरि मुखे मना पुण्याति गणना कोण करी पुण्याति गणना कोण करी इत्थं सतां ब्रह्म सुखानुभूत्या दास्यं गतानां परदैवते नाय महाचैतन्य महाप्रभु பக்தியில் உள்ள ரசங்களை பற்றி சொல்லும்பொழுது ஐந்து விதமான ரசங்கள்னு சொல்லி வாத்சல்ய பக்தி சக்கிய பக்தி தாஸ்ய பக்தி சாந்த பக்தி மாதுரிய பக்தி மதுர பக்தி இதை சொல்லும்பொழுது இந்த அஞ்சு ரசங்களும் எதில் அடக்கம் அப்படின்னு சொல்லும்பொழுது மதுர ரசத்தில் அடக்கம் பிரேம பக்தியில் அடக்கம் குழந்தையாக பக்தி பண்ணும்பொழுது அவ நாயிகா பாவத்தில் இருக்க முடியாது குழந்தையா கிருஷ்ணனை நினைக்கிறவா வாத்சல்ய பக்தி பண்ணிட்டு இருக்கிறவா எப்படி தன்னை நாயிகாவாக நினைக்க முடியும் அம்மாவால் மனைவியாக ஆக முடியுமோ பாக்கி பக்திகளுக்கெல்லாம் அந்தந்த பக்தி தான் பண்ண முடியும் அதோட சிலது மேச்சா இந்த நாயிகா பக்தியில் தான் எல்லா ரசமும் சேரும் அதுக்கு விரோதம் இல்லாமல் அனுபவிக்க முடியும் அந்த கோபிகா கீதத்தில் கோபிகைகளே காண்பிக்கிறார் அவ மதுர பக்தியவா நாயிகா பக்தி அந்த பக்தியில் கண்ணனை குழந்தையாகவும் சொல்கிறார் கண்ணனை ஃப்ரெண்டாகவும் சொல்கிறா கண்ணனை அந்தரியாமியாகவும் சொல்கிறா கண்ணனை சுவாமியாகவும் சொல்கிறா தன்னை தாசிகளாக சொல்கிறார் ஆனால் யதார்த்தம் என்னென்னா இவாளெல்லாம் நாயிகா பாவம் இந்த அஞ்சையும் இவளால் அனுபவிக்க முடியும் அந்த பிரேம பக்தாளுக்கு எல்லா ரசமும் அந்தர்கதம் அவளால் அந்தந்த ரசத்தை அனுபவிக்க முடியும் பகவான் கீதையில் சொல்லும்பொழுது பிரேம பக்தி சித்திச்ச ஒரு ஒரு பிரேமிகனும் ஞானம் சித்தித்த ஞானியும் ஒன்றுங்கிறார் ஞானிக்கும் பிரேம பக்தனுக்கும் சம அந்தஸ்து
ज्ञानेश्वर महाराज महाज्ञानी, तुकाम महाराज परम प्रेम भक्त, आना तुकाराम महाराज ज्ञानी सोल रहा। ஏன் ஞானின்னு சொல்றோம்னா, ஞானி லட்சணங்கள் முழுக்க பிரேம பக்தனுக்கு சித்திச்சிருக்கும். அந்த அந்த ஞானியோ பிரேம பக்த, அது இதுக்கு பிரமாணம் புரியுற மாதிரி சொல்லணும்னா சுகாச்சாரியார் கிருஷ்ணனோட விளையாடுற குழந்தைகள் விளையாடுறான்னு சொல்லும்பொழுது சுகாச்சாரியார் கிருஷ்ணன் விளையாடலான்னு சொல்லல, தான் கிருஷ்ணனா ஆயிட்டார், தான் கிருஷ்ணனா ஆனத்தினாலதான் கண்ணன் மண்ணுதுங்கிறான்னு யசோதேட்ட சொல்லணும், யசோதேட்ட போய் குழந்தைகள் சொன்னார்கள்னு சொல்ல வேண்டிய சுகர் இது மாத்திரேன்ய வேதையன்னுங்கிறார், அம்மாட்ட போய் சொன்னாங்கிறார். இப்ப அம்மா கிருஷ்ணனுக்கா இவருக்கா? கிருஷ்ணனோட அம்மான்னு தான் சொல்லணும். கண்ணன் மண்ணு தின்னுட்டான்னு கண்ணனோட அம்மாட்ட சொன்னான்னு சொல்ல வேண்டிய சுகபிரம்மம் கண்ணன் மண்ணு தின்னுட்டான்னு அம்மாட்ட சொன்னார். இப்ப யாரோட அம்மான்னா சுகரோட அம்மா. சுகர் அப்படி ஆயிட்ட, குழந்தைகளோட விளையாடுறான் கிருஷ்ணனுக்கும் பொழுது அவர் அதிலேயே தன்மை லயம் ஆயிட்டார். ஏன்னா ஞானிகளுக்கு எல்லா ரசமும் அந்தர்கதம் வாழ்க்கை வந்துடும். சக்கிய பக்தின்னா குழந்தைகளோட விளையாடுறான் கிருஷ்ணன் அப்படின்னா இவரும் விளையாடுறார். யசோத குழந்தையா கிருஷ்ணன் நினைக்கிறான்னா இவர் யசோதையா ஆயிடுறார். இவாளுக்கு அந்த ஸ்வரூபம், இவ அனுபவிக்கிற அந்த அந்த சோர்ஸ் இருக்கு அது எத்தகையதோ அந்த பாவம் இவாளுக்கு வந்துடும். இதுதான் ஞானிகளுக்கும் பிரேம பக்தாளுக்கும் உள்ள விஷயம். இங்கேருந்து ஞானேஸ்வர மகாராஜ பண்டரீபுரம் வந்தா பாண்டுரங்கான்னு ஒரு ஞானி கம்பீரமா பக்தி பண்ண வேண்டி இருக்க அவர் சாஜனின்னு சகின்னு தன்னை ஒரு நாயிகா பாவத்தில் திடீர்னு ஒரு அபங்கம் பாட வேண்டிய அவசியம் என்ன? ரூப பாத்தா லோச்சனி சுகஜாலே ஓ சாஜனி. இது எங்கேருந்து வந்ததுன்னா நேத்திக்கே சொல்லிவிட்டேன், இது அப்படியே வேணுகீதம். ஒரு கோபி இன்னொரு கோபிட்டு சொல்லிக்கிறார், இப்படி கிருஷ்ணனை பார்க்கிற இந்த பார்க்கிறவாள் தான் கண்கள் அடைஞ்ச பாக்யசாலி. அக்ஷண்வதாம் பலமிதம் ந பரம் விதாமா, கண்கள் அடைஞ்ச பலன் கிருஷ்ணனை பார்க்கறது அப்படின்னு ஒரு கோபி இன்னொரு கோபியை பார்த்து கோபிகைகளை பார்த்து சொல்றான்னு பாகவதம் சொல்றதோனும் அதை தான் இவரும் சொல்றார். ரூப பாத்தாலோச்சனி சுகஜாலே ஓ சாஜனி. அங்க சக்கியகான்னு பகுவச்சனம், இங்க சாஜனின்னு ஏகவச்சனம், அவ்வளவுதான். அங்க நிறைய கோபிகைகள், இவர் இங்க ஏகவச்சனத்தில் சொல்ற ஒருமையில சொல்ற. ஏன் இப்படி இந்த இந்த மகாராஜ் பெரிய ஞானேஸ்வர மகாராஜுங்கிறோம் ஞானிங்கிறோம், அவர் ஏன் இப்படி கோபி பாவத்தில் இன்னொரு கோபியை பார்த்து சொல்றது போல இந்த அபங்கம் சொன்னார்னா, அதுக்கு காரணம் இவர் இல்லை, அங்க நிற்கிறவன் கிருஷ்ணன். கிருஷ்ணாவதாரத்தை பூர்ணமா அனுபவிச்சவா கோபிகைகள் தானே. அங்க கிருஷ்ணன், அங்க இருக்கிற மூர்த்தி கிருஷ்ணன்ங்கிறதுனாலதான் இவருக்கு ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு என்ன வந்துருதோ அந்த பிரேம பக்தி வந்து நாயிகா பாவத்தில் அபங்கம் பாட ஆரம்பிச்சுட்டார். இப்ப இவர்கிட்ட ஒன்று இவர் காரணம் இல்லை அதுக்கு, இவர் யாரை பார்க்கிறாரோ அவர் காரணம். இப்பதான் நேத்திக்கே சொன்ன பாருங்க, பாண்டுரங்கன் தனி ஒரு மார்க்கமா போக ஆரம்பிச்சுட்டாரு. நாமதேவரே பாண்டுரங்கான்னு இடுக்கல தான் சொல்றார், கேசவ மாதவா கோவிந்தா கோபாலா தேவி தூ கிருபாலா, இத்தனை நாமம் சொல்லிவிட்டு அப்புறம்தான் பாண்டுரங்கா, அப்புறம்தான் பாண்டுரங்க. நான் பாண்டுரங்கன் வேற, கிருஷ்ணன் வேற, கேசவன் வேற, மாதவன் வேற, கோவிந்தன் வேறையா? அதனால இந்த ஞானேஸ்வர மகாராஜ பார்த்த உடனே அவருக்கு அப்படியே பொங்கி வந்த பிரேம பாவத்துக்கு காரணம் அங்க நிற்கிறது ஸ்வயம் கிருஷ்ணனானதுனால.
28 அபங்கங்களில் இவர் ஒரு மார்க்கதரிசி. மதுமைய பணிதீனாம் மார்க்கதரிசி மகரிஷிகின்னு வால்மீகியை சொல்கிறாரே போஜன். அதுபோல் இப்படி ஒரு பக்தி மார்க்கத்துக்கு ஒரு வழிகாட்டி போல சூத்திரம் மாதிரி சொல்கிறார். நாரத பக்தி சூத்திரம் போல் இது ஒரு சூத்திரம். பாண்டுரங்கனை பார்த்த உடனே முதல் அபங்கத்தில் முதல் சரணத்தில் 4 வரி இருக்கணும் ஒரு அபங்கத்துக்கு. முதல் வரியிலேயே அவர் என்ன நிர்தாரணம் பண்ணி என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, முதல் வரியிலேயே நீ அங்க வந்து நின்ன உடனேவே உனக்கு கையில வைகுண்டம் சித்திச்சுடும். தேனே முக்தி சாரி சாதியேல்யா. இதுக்கு காரணம் நேத்துக்கே சொல்லிவிட்டேன். ஏன் என்னமா வைகுண்டம் சித்திக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன். அதுக்கு மேலே அவர் பிரபாவத்துக்கு வர்றார். நாம பிரபாவது ஹரி முகே மனா, ஹரி முகே மனா, புண்ணியாச்சி கணனா கோணக்கரி ஹரி அப்படின்னு சொல்லு. ஹரி ஹரி அப்படின்னு சொல்லுங்கிற இந்த இவர் இப்போ எடுத்துட்டு இருக்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்கே, இது ஹரிபாட்டு. அதனால இவர் இந்த கிரந்தத்தில் முழுக்கவே ஹரிநாமத்துக்கு பிராதானியம் கொடுக்குற, அதிகமாக கொடுக்குற பிராதானியம் கொடுக்குற நாமம் ஹரிநாமம். அதனால பாண்டுரங்கன் சந்நிதியில் வந்து நின்ன உடனே வைகுண்டம் கொடுத்துட்றான், அதில் ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. ஆனால் நீ சும்மா இருக்கலாமா? அவன் கொடுத்ததுக்கு பதில் சொல்லணுமோ? அவன் பண்ணின கிருபைக்கு நாம் பதில் பண்ணணுமோ? ஏன்னா பல ஜென்மாக்கள் அபியாசம் பண்ணி கிடைக்காத ஒரு வைகுண்டம் சந்நிதியில் நின்ன உடனே கொடுக்குறாங்கும்பொழுது அந்த கருணாமூர்த்திக்கு நீ என்ன பதில் பண்ணுவ? ஹரி முகே மனாரி முகே வாக்கால பகவன் நாமம் சொல், ஹரி ஹரி அப்படின்னு சொல்ல சொன்ன. புண்ணியாச்சி கணனா கோணக்கரி, நீ இந்த ஹரின்னு சொன்னியே, இதனுடைய புண்ணியம் இருக்க அதை யாரால கணக்கிட முடியும்? எத்தனை புண்ணியம்னு எப்படி சொல்ல முடியும்? ஹரின்னு சொல்லிவிட்டா அதுக்கு என்ன என்ன பலன்? புண்ணியாச்சி இதுதான் சொல்ல முடியும். என்ன பலன் ஹரின்னு சொல்லிவிட்டா அந்த புண்ணியத்தை யாரால யாரால என்ன முடியும் கணக்கிட முடியும்? வேணாம் சொல்லலாம், மலை மாதிரி புண்ணியம்னு சொல்லலாம். அப்படியா சொல்றது? எல்லாத்துக்கும் கணக்கு இருக்கு. என்ன கணக்கு? ஞானேஸ்வர மகாராஜ் சொன்னாரே, அதுக்கு என்ன கணக்கு அப்படின்னார். வாராணசியாம் குருக்ஷேத்ரே நைமிஷே புஷ்கரே ததாயா ஹரி அக்ஷரத்வயம். நீ ஹரின்னு ஒரு தடவை சொன்னா போருமா? அதுக்கு என்ன பலன்கிறார்? வாராணசியாம் காசிக்கு போய் கங்கா ஸ்நானம் பண்ணி காசி வாசம் பண்றது. அப்புறம் தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திரேன்னு சொன்ன குருக்ஷேத்திரத்துக்கு போய் தரிசனம் பண்றது. பகவான் காடு ரூபமாக இருக்கக்கூடிய நைமிசாரண்யம் போய் தரிசனம் பண்ணுறது, தீர்த்த ரூபமாக இருக்கக்கூடிய புஷ்கரத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறது. இத்தனை இடத்துக்கும் போயிட்டு வந்தால் ஒரு புண்ணியம் உண்டோனும். தத்கதம் தேனா, இத்தனை இடத்துக்கு போயிட்டு வந்த புண்ணியம். ஏனோக்தம் ஹரிஹி இதி அக்ஷரத்வயம், ரெண்டே எழுத்து ஹரி. ஹரின்னு சொல்லிவிட்டா காசிக்கு போயிட்டு வந்த புண்ணியம், குருக்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வந்த புண்ணியம், நைமிஷாரண்யத்துக்கு போயிட்டு வந்த புண்ணியம், புஷ்கரத்தில் ஸ்நானம் பண்ணின புண்ணியம். இது மாத்திரமா நீ இது வந்து புண்ணியம்னு பாசிட்டிவ், நெகட்டிவாக இன்னொன்று சொல்கிறார். நீ ஹரின்னு சொல்லு. ந கங்கா நகையா சேது ந காசி ந ச புஷ்கரம் ஜிஹ்வாக்ரே வர்த்ததே யஸ்ய ஹரிஹி இதி
అక్షరద్వయం హరిని నీ చెల్లుటేనా నీ గంగా స్నానం పండ వేంటాం. అప్పుడు రామేశ్వరం పోయి సేతు దర్శనజం పుణ్యం శేషేనాపి నగన్యతేంగ్రాళ్ళను ఆదిశేష నాళ కూడా వర్ణిక ముడియాదా రామసేతువ ధనుష్కోటిలు పోయి దర్శనం పండినా. அந்த சேத்துக்கு போக வேண்டாம். ந சேது நகையா கயக்கு போக வேண்டாம். ந காசியும் காசிக்கு போக வேண்டாம். புஷ்கரத்துக்கு போக வேண்டாம். ஏன் போக வேண்டாம்? ந ஜிஹ்வாக்ரே வர்த்ததேயஸ்ய யாருடைய நாக்கு நுனியில ஹரிங்கிற அந்த ரெண்டு அட்சரம் இருக்கோ அவ இந்த ஊர் எதுக்குமே போக வேண்டாம். எந்த புண்ணியக்ஷேத்திரத்துக்கும் போக வேண்டாம். புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணவும் வேண்டாம். எனக்கு ஆசையாக இருக்குது வேதாத்தியனங்கள்லாம் பண்ணணும்னு. நல்ல ஜென்மா கிடச்சிருக்கு, வேதாத்தியனம் பூர்ணமாக அத்தியனம் பண்ணணும்னா அதுக்கு சொல்கிறார் ருக்வேதோத யஜுர்வேத சாமவேதோ ஹ்யதர்வண அதீதாஹ தேன ஏனோக்தம் ஹரிரித்யக்ஷரத்வயம். ஹரின்னு சொல்லிவிட்டா நாலு வேதம் அத்தியனம் பண்ணின பலன் வந்துடுதான் கேக்கு. நாலு வேதமும் அத்தியனம் பண்ணின பலன் இருக்கே அது ஹரின்னு சொல்லிவிட்டா ஏனோக்தம் ஹரித்யக்ஷரத்வயம் அது கிடைச்சிடும். அது மாத்திரம் இல்லை, கோட்டி கோதானம். ஒரு கோதானம் எவ்வளோ பெருசு? கவாம் கோட்டி, கோட்டின்னு நிறுத்தலை, சஹசிராணி ஆயிரம் கோடி கோதானம் பண்ணின பலன் ஹரின்னு சொல்லிட்டா. கன்யாதானாயுதானி சாயா ருத்துவாரத்துக்கு முன்னாடி முன்னெல்லாம் சம்பிரதாயத்தில் கன்னிகாதானம்னு பண்ணுவாளே சின்ன வயசில், அது மாதிரி 10,000 கன்னிகாதானம் பண்ணின பலனா ஹரின்னு சொல்லிட்டா. ரெண்டு அட்சரம் தத்தானி தானி ஏனோக்தம் ஹரித்யக்ஷரத்வயம். நிறைய வசமேதம் வாஜபேயம் முதலிய யாகங்கள்லாம் பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னா அது ஏன் பண்ணணும்? அஸ்வமேதாதிபிர் யஜ்ஞைஹி நரமேதை சதட்சிணைஹி யஜிதம் ஏன தேனோக்தம் ஹரித்யக்ஷரத்வயம். அஸ்வமேதம் முதலிய யாகங்கள்லாம் பண்ணினா என்ன பலனோ அந்த பலனா ஹரின்னு சொன்ன. புண்ணியாச்சி கணனா உனக்கரி. நாம சொல்றோம் ஹரின்னு சொல்லோ அந்த புண்ணியத்தை கணக்கிட முடியாதுன்னு. இப்ப சொல்றா பாருங்க எத்தனை புண்ணியம்னு. இதை விட இன்னும் பெருச ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, இதை விட பெருசு என்னன்னா, நாமகோ கோடி சகஸ்ர கோடி பிரதான புண்ணியாதிக புண்ணிய புண்ணியம் ஹரின்னு சொன்னா என்ன கிடைக்கும்? என் நாம இந்த நாமத்தில் நாமம் சொன்னா என்ன புண்ணியம்னு கணக்கு. கோ கோடி சகஸ்ர கோடி பிரதான புண்ணியாதிக புண்ணிய புண்ணியமும் கோட்டி சகஸ்ர கோ கோட்டி கோட்டி கோ கோட்டி சகஸ்ர கோட்டி பிரதான. நான் சும்மா கணக்கு போட்டு வச்சேன் எவ்வளவுன்னு. 1,000 கோடி கோதானம். 1,000 கோடி இல்லை, 1,000 கோடி கோதானம் பண்ணினா என்ன புண்ணியமோ அதை விட புண்ணியம் ஜாஸ்திங்கிறார். புண்ணியாதிக புண்ணிய புண்ணியம் அதை விட ஆச்சரியம். என்னாம மத்தோன்னதந்தி கோடி பிரதான புண்ணியாதிக புண்ணிய புண்ணியம் தந்தி கோடி. ஒரு 1,000 கோடி யானையை தானம் பண்ணின புண்ணியமா அது எவ்வளவு? கோடி கோதானம் தானே பார்த்துருக்கோம். கோடி யானையை தானம் பண்ணினா என்ன புண்ணியமோ அதை விட புண்ணியம் கொடுவான். புண்ணியாதிக
புண்ணிய புண்ணியம். என் நாம ஹேமோத்தம கோடி கோடி மலை மாதிரி தங்கம், பவுன் கணக்கில் வச்சிருந்தாலும் சரி கிலோ கணக்கில் வச்சிருந்தாலும் சரி, 100 கோடி பவுன் தானம் பண்ணினா என்ன புண்ணியமோ அத்தனை புண்ணியமா ஹரின்னு சொன்னான். என் நாம கன்யா சத கோடி கோடி பிரதான புண்ணியாதிக புண்ணிய புண்ணியம், 100 கோடி கன்னிகாதானம் பண்ணினா என்ன பலனோ அந்த பலனை விட கூடவா ஹரின்னு சொன்ன புண்ணியம். 4 சமுத்திரத்துக்கு உட்பட்ட பூமி இருக்க, அதை முழுக்க நன்கு பயிர் பண்ணி விவசாய பூமியாக ஆக்கி இந்த பூமண்டலத்தை முழுக்க ஒரு சத்பாத்திரத்துக்கு தானம் பண்ணினா என்ன புண்ணியமோ அந்த புண்ணியத்தை விட அதிகமா ஹரின்னு சொல்ற புண்ணியம். என்னாம சஸ்யாவிருத சர்வ பிருத்வி பிரதான புண்ணியாதிக புண்ணிய புண்ணியம். இதெல்லாம் எங்கெல்லாம் இருக்குது? பாகவத அஜாமிலோ பாக்கியானத்தில் அங்கங்க இதெல்லாம் எடுத்து போதேந்திர சுவாமிகள் பகவன் நாம ரசோதயத்தில் எடுத்து கொடுக்குறார். இதெல்லாம் ரசோதயத்தில் இந்த ஹரின்னு சொன்னால் இவ்வளவு புண்ணியம். உனக்கு மகான்களுடைய அபிப்பிராயம் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், புண்ணியாச்சி கணனா போனக்க சும்மா சொல்றோம். ஹரின்னு சொன்னா புண்ணியம் யாரால என்ன முடியும்னு இப்ப சொல்லுங்க, யாரால என்ன முடியும்? இப்ப நான் சொல்லிவிட்டேன், ஹரின்னு சொன்னா இத்தனை இடத்துல பிரமாணங்கள் இருக்கு ஹரிநாமத்துக்கு இவ்வளவு புண்ணியம்னு, இதன் மாலை கணக்கே போட முடியாது. புண்ணியாச்சி கணனா கோணகரி. அதனாலதான் ஞானேஸ்வர மகாராஜ் பாண்டுரங்கனை சேவிச்சுட்டு அவன் பண்ணின கிருபைக்கு நீ ஹரின்னு சொல்ல ஹரின்னு சொல்லு அப்படிங்கிறார். அடுத்த ஒரு வரியில அசோனி சம்சா இதெல்லாம் ஒரு இது அவருக்கு முன்னாடி சொன்னவாளுடைய அபிப்பிராயத்துக்கு மாறுதலான அபிப்பிராயம். அசோனி சம்சாரி கரி வேதசாஸ்திர உபாரி பாஹ்யா சதா. எந்த மகானும் குடும்பத்தில் இருன்னு சொன்னதே கிடையாது, குடும்பத்தில் இருன்னு சொல்ல மாட்டான். பாகவத ஆரம்பிக்கும் பொழுதே சுகாச்சாரியார் சொல்றார், விதூர காஷ்டாய முகு குயோகினாம், இந்திரிய நிகிரகம் பண்ணாமல் குடும்பத்தோடு அப்படியே ஒன்றி போய் இருக்கானே அவனுக்கு கிடைக்க மாட்டான். அதுக்கு மேல சொல்றார், பும்சாம் புனகா பாரமஹம்சாஸ்ரமே வியவஸ்திதானா மனுமிருகியதாசுஷே. நீ வீடு வாசல் அப்படியே ஒழுந்துன்றா இந்த சிந்தனை தாண்டா உனக்கு எப்போது இருக்கும், இதை ஒழிச்சு தள்ளிவிட்டு பாரமஹம்சாஸ்ரமே சந்நியாசத்தை வாங்கி நீ ஓடு, வீட்டை தியாகம் பண்ணி அப்போதாண்டா உனக்கு தேட முடியுங்கிறார். அவனை தேடணுமே, இத்தனை பந்தத்தில் உன்னால் தெரிஞ்சுக்க முடியாது, ஓடி போயிடு. ஞானேஸ்வர மகாராஜ் அபிப்பிராயம்னா அசோனி சம்சாரி, சம்சாரத்தை தியாகம் பண்ணாத, வீட்டை தியாகம் பண்ணாத, வீட்டிலேயே இரு. நான் நேத்துக்கே இந்த விஷயம் சொன்னேன், இது வந்து சாதாரண அபங்கம் மாதிரியே கிடையாது, இவரோடது முழுக்கவே அதை வந்து வேற திருஷ்டியில் பார்த்தா தான் புரியும். இது வந்து பதார்த்தம் சொல்லவே முடியாது, பதார்த்தம் சொன்னால் மொட்டையாக நிற்கும், பதார்த்தங்கள் சொன்னால் அபங்கம் முழுமையாக ஆகாது. வேதசாஸ்திர உபாரி பாயாசதா. அடுத்த வரி எடுத்துக்கோங்க, அது என்ன பண்றது, வேதங்கள் வேதசாஸ்திரங்கள் எல்லாம் எப்போதும் ரெண்டு கையை உயர தூக்கிடுத்து அப்படின்னு தான் அர்த்தம். அதுக்கு மராட்டி நேர் டிரான்ஸ்லேஷன், வேதசாஸ்திர உபாரி பாயா சதா. பாக்கியம்னா அந்தர்பகி இல்லை, பகின்னு சொல்றத பாக்கியம்னு சொல்லுவோமே, அந்த பாக்கியம் இல்லை. பாக்கியம்னா இங்க ரெண்டு கை
ரெண்டு புஜம், இந்த ரெண்டு கைகளை உபாரி கையை தூக்கிடுத்து. வேதம் அந்த வேத சாஸ்திரங்கள் ரெண்டு கையை தூக்கிடுத்து, அது அப்படின்னு அர்த்தம். அது தூக்கி என்ன சொன்னது, ஏன் தூக்கினது, அதெல்லாம் அதில் ஒன்றும் விஷயம் இல்லை. இப்போ இதுதான் சூத்திரம் மாதிரி இருக்கு. அப்போ அவர் வந்து எதையோ ஒன்று மனசில் வச்சுட்டு சொல்கிறார். இப்போ ஞானேஸ்வர மகாராஜுக்கு பிறகு நிறையா பக்தாலெலாம் அபங்கம் பாடி இருக்கிறதுனால இப்போ ஞானேஸ்வர மகாராஜினுடைய திருஷ்டாந்தங்களையே பாக்கி பேரெலாம் எடுத்துக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, அவாவா அபங்கங்கள். ஆனால் ஞானேஸ்வர மகாராஜ் எங்கேருந்து எடுத்தார்? இப்போ பிரவச்சனம் பண்ணுறவாள்லாம் அந்தந்த மகான்களுடைய அபங்கத்தை எடுத்துக்கிறோம். இப்போ ஞானேஸ்வரர் இந்த அபங்கங்கள்லாம் எழுதுறாரு, இவர் எங்கேருந்தோ ஒரு இடத்துலேருந்து எடுத்து தானே சொல்கிறார். அவர் எங்கேருந்து சொல்கிறார் எல்லாம்? அவர் ஏற்கனவே நிறையா அபங்கங்கள் பெரியவா பாடியிருக்கா, மகான்கள்லாம் சந்துக்கள் பாடியிருக்கா, அதுலேருந்து எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா இல்லை, அவர்கிட்டேருந்து தான் நமக்கே கிடைக்கிறது. அப்போ அவர் எங்கேருந்து எடுத்துட்டுருக்காருன்னு, அவர் டைரெக்டாக வேதங்கள் சாஸ்திரங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் அங்கேருந்து எடுத்து கொடுக்குறார். அவர் ஒவ்வொரு விஷயம் சொன்னார்னா அது புராணங்கள்லேயோ சாஸ்திரத்திலேயோ வேதத்திலேயோ மகாபாரதத்திலேயோ ராமாயணத்திலேயோ அங்கே இருக்கு. அங்கே இருக்கிற விஷயத்தை நமக்கு சூத்திரம் மாதிரி சொல்கிறார். இங்கே அவர் சொல்கிறது என்னென்னா, அசோனி சம்சாரி, சம்சாரத்திலேயே இரு, சம்சார தியாகம் பண்ண வேண்டான்னா. இப்போ தான் நான் சொன்னேன் சுகாச்சாரியாலே சம்சாரத்தை தியாகம் பண்ணினவனுக்கு தான் பகவான் கிடைப்பாங்கிறார். பும்சாம் மன பாரமஹம்சி ஆசிரமே வியவஸ்திதானாம் அனுமர்கியதா சுட்டேன்னு ஸ்பஷ்டமாக சொல்கிறார் சுகபிரபு. விட்டுடு, இவர் மட்டுமா சொல்கிறார், நீ படித்த பாடத்துக்குள்ளே நல்ல பாடம் எதுடான்னு கேட்குறான் பிரகலாத சுவாமி பார்த்து கிரண்யகசிப்பு. அப்போ பிரகலாத சுவாமி சொல்கிறார், தத் சாது மன்யே அசுரவரிய தேகினம் சதா சமுத்விக்னதியம் அசத்கிரகாத் ஹித்வா ஆத்மபாதம் கிரகம் அந்தகூபம் வனங்கதஹ யத் ஹரிம் ஆஶ்ரயேதா. ஞானேஸ்வர மகாராஜ் சொன்ன அபிப்பிராயத்துக்கு நேர் மாறுதல் அபிப்பிராயம். என்ன சொல்றார் இவர், பாடத்துக்குள்ள சிறந்த பாடம் எதுன்னா, அவன் சொல்றார் பிரகலாத சுவாமி, வீட்டை ஒழிக்கிறது தான் சிறந்த பாடம், வீட்டை தியாகம் பண்ணி. அசத்கிரஹாத்து, வீட்டை ஏன் ஒழிக்கணும்னா, அகங்காரம் மமகாரம், நான் என்னோட வீடு என் சம்சாரம் என் பிள்ளைகள் என் பொண்கள் என்னுடைய சொத்து என்னுடைய கார் என்னுடைய என்னுடைய நிலம் என்னுடைய ப்ராப்பர்ட்டி என்னோடது என்னோடது நான் நான் அப்படின்னு சொல்லி அசத்கிரஹாத்து இத்தனையும் தலைக்கு ஏறி 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 பொய்யான ஒரு அபினிவேசம், எதுவுமே நிரந்தரம் இல்லை, பொய் பொய்யான ஒரு அபினிவேசம் ஏறி 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 என்ன ஆச்சு அப்படின்னா, துக்க துக்கியதுன்னா போயிடுறாவோ நிம்மதியே இல்லாமல் போயிடுறது. இத்தனையும் கொடுக்கக்கூடியது தெரியுமோ அவிவேகிகளுக்கு, வீடு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னார், ஆத்மபாதம் கொஞ்சம் கரையேறுவோம்னு நினைச்சா காலை பிடிச்சி இழுக்கிறதான் வீடு. நீ என்ன தப்பிக்க பார்க்கறேன்னு, ஆத்மபாதம் ஆத்மாவை பதனம் பண்ணி வைக்கிற கீழே தள்ளுறது. ஆத்மபாதம் மாத்திரம் இல்லை, கீழே விழுந்தா என்ன, அந்த கூபம், கூபம்னா கிணறு, அந்த கூபம்னா பாழுங்கிணறு, கிணறுனா ஜலம் இருக்கும், பாழுங்கிணறுல சேரும் ஜலமும் மிக்ஸ் ஆகியிருக்கும், அதில் விழுந்துட்டா தப்பிக்க முடியாது, அப்படியே புதகுழி மாதிரி அப்படியே உள்ளே போக வேண்டிதான். நாலு நாள் கழித்து இந்த பேட் ஸ்மெல் வந்த உடனே தான் தெரியும் யாரோ உள்ள இருக்கான்னு. அந்த கூபம் ஆத்மாவை பதனம் பண்ணுறது, நம்ம ஒரு பாழுங்கிணறு, அது என்னன்னா கிரகம் வீடு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹித்வா தொலைச்சு கட்டி விடு, தொலைச்சு கட்டி விட்டு வனம் கதா
இந்த பந்தத்தெல்லாம் ஒழிச்சு தள்ளிவிட்டு காட்டுக்கு போய் ஹரிம் ஆசிரயேதாயா, ஹரிநாராயணன் ஆசிரி, வீட்டை விட்டுடு. பிரகலாத சுவாமி குழந்தை சொல்ற உபதேசம், காஷாய தண்ட கரகாதி விபூஷிதங்க வைராக்ய பாக்ய ஜலதே கருணாநிதேத்வம் சம்சாரகூபபதிதஸ்ய சமாகுலஸ்ய புதேந்திர தேவ மம தேகி கராவலம்பமாகிற இந்த களத்துல விழுந்த என்ன, ஏ குருநாதா கராவலம்பம் தேகி, என்னை கையை பிடிச்சி கரையேற்றி விடு அப்படின்னு போதேந்திராவை பத்தி அண்ணா பண்ண ஸ்லோகம் ஸ்துதி. இத பாழுங்கிணறு கிணறு சம்சார சிந்தும் பாகவதம் சொல்றது, இது கடல்டாங்கிறது, சமுத்திரண்டா வீடுங்கிறது. வீடுன்னா என்ன, ஜனன மரணம். அதனால யாருமே வீட்டில் இருன்னு சொல்ல மாட்டான். இவர் உண்டி வீட்டிலேயே இரு, அசோ நீ சம்சாரி. அவர் ஏதோ ஒரு இடத்துலேருந்து எடுத்துதானே சொல்றார். இப்ப எல்லா பெரியவாளும் வீட்டை விட்டுடும், வீட்டை விட்டுடும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர் மாத்திரம் என் வீட்டிலேயே தங்குனாரே என்ன, அப்பதான் அவர் சொல்றார் வீடு ஒன்றும் பண்ணாதுடான். ஏன் ஒன்றும் பண்ணாதுன்னா, நீ இருக்கிறபடி இருந்தேன்னா அந்த வீடு ஒன்று ஒன்றும் பண்ணாது. இப்போ ஞானேஸ்வர மகாராஜ் மனசில் யாரோ இருந்து தான் இதை சொல்கிறார். இவர் அவர் யாருடைய ஒரு பிம்பமோ அவருடைய ஹிருதயத்தில் வந்து தான் இது மாதிரி சப்தங்கள்லாம் பிரயோகம். அவர் யாரை மனசில் வச்சுன்னு சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், இவர் யாரை மனசில் வச்சுன்னு சொல்கிறார் தெரியுமோ, தாவத்ராகாதயஹ தேனாக தாவத்காரா கிருகம் கிருகம் தாவன் மோகம் கிரிணிகடா யாவத் கிருஷ்ணன தேஜனாக. இங்க ஞானேஸ்வர மகாராஜ் பாடுறது அரிபாட்டு, ஆனா அவருடைய தலையில புத்தியில மைண்டில் ஏறி உட்கார்ந்துருக்கிறது கோபிகைகள். அவளை மனசுல வச்சுன்னு சொல்றார், அசோ நீ சம்சாரி, வீட்டில் இரு. உனக்கு வீட்டில் இருந்து எப்படி தப்பிக்க முடியும், எப்படி பக்தி பண்ண முடியும்னா கோபிகைகளை பார்த்துக்கோ. ஜிஹ்வா வேக கரி அவளை பார்த்து தெரிஞ்சுக்க, இங்க வாக்குனால அதை துரிதப்படுத்து, வாக்குனால நாமன் சொல்றதை அதிகப்படுத்து அப்படின்னு சொல்ற தாத்பரியம் என்ன தெரியுமோ, காயந்தி சைனம். சுகாச்சாரியார் சொல்றார், கானம் பண்ணினா கோபிகை இருந்தார், இப்படியே பண்ணிட்டே இருந்தார். எப்படி எல்லாம் பண்ணினா, யாதோகனே அவகனே மதனோபலே பப்ளேங்கார்பிதோ ருதிதே க்ஷண மார்ஜனாதூ காயந்தி சைனம் அனுரக்ததியா அஸ்ருகண்டியா தன்யா பிரஜஸ்திரியா உருக்ரமசித்தயானாஹா. இது மாதிரி ஒரு விஷயங்கள் மனசுல வராமல் இப்படி ஒரு அபங்கங்கள்லாம் எழுத முடியாது. சூத்திரம் மாதிரி தான் இருக்குது, அந்த சூத்திரத்துக்கு முன்னாடி பாகவதத்தினுடைய ஸ்லோகங்கள் உள்ள இருக்கு. வீட்டிலேயே இருன்னா, வீட்டை விடுன்னு எல்லாரும் சொல்றாளேன்னா, அவள்லாம் கோபிகைகளை பார்க்கல அதனால சொல்லிவிட்டா. ஏன் கோபிகை பிரகலாதன் பார்க்கலையோன்னு கோபிகைகளை, வீட்டை விடுன்னு சொன்ன பிரகலாதன் கோபிகைகளை பார்த்தாரோ? அவர் காலம் ரொம்ப முன்னாடி, அப்புறம் தானே கோபிகைகள். கோபிகைகளை பார்த்ததுனால ஞானேஸ்வர மகாராஜ் நீ வீட்டை விடாதுங்கிற, அசோனி சம்சாரி, வீட்டில் ஏறு. அவ என்ன பண்ணினான்னா, நாமளும் வீட்டில் இருக்கோம், அவளும் வீட்டில் இருந்தா, கோபிகைகளும் வீட்டில் தான் இருக்கா, நாமும் வீட்டில் தான் இருக்கோம். கோபிகைகளும் வீட்டு காரியம் பண்ணினா, நாமும் வீட்டு காரியம் பண்ணினோம், நமக்கு அவளுக்கு என்ன வித்தியாசங்கிறத பாகவதன் சொல்றோம். மதுராபுரியில் கம்சவதத்துக்காக கிருஷ்ணன் அப்படி மதுரா வீதியில் வரும்பொழுது அங்கே இருக்கிற மதுரா நகரத்து ஸ்திரீகள்லாம் கிருஷ்ணனை அனுபவிச்சு கிருஷ்ணானுபவம் பண்ணிட்டே இருக்கும்பொழுதே கோபிகைகளுடைய ஸ்மரணை வந்துடுச்சு அவளுக்கு. மதுராபுர நாரியாக ஊச்சு அவ சொல்றா, என்ன சொல்றா அப்படின்னா,
கோபிகைகள் மாதிரி தன்யர்கள் பாக்கியசாலிகள் இந்த ஜகத்திலேயே கிடையாது. தன்யாக பிரஜஸ்திரியாக. ஏன் வாழ தன்யாள்னு சொல்கிறோம்னா, நாம் மாட்டின்னு முழிக்கிறோமே கிரகத்தில், அதே கிரகம் தானே அவளுக்கு இருந்தது. அவள் ஆனால் என்ன சிறு சிறு சிறுனு பக்தி பண்ணினா. அவள் என்ன பண்ணான்னா, காரியம் பாட்டுக்கு காரியம், மனசு கிருஷ்ணன்ட்ட. யா தோகனே, மாடு கறக்கணும், மாடு கறக்க கோபிகைகள் தான் மாடு கறக்கணும். காலை அணைஞ்சிட்டு விருக்கு விருக்கு விருக்குன்னு எழுது, கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு இருக்கு. யா தோகனே அவகனே, நெல்லு குத்தணும் சாப்பாட்டுக்கு. நெல்லு குத்தும் போது கிருஷ்ணா 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 கோவிந்த கிருஷ்ணா கோவிந்த கோவிந்த கோபால, நெல்லு குத்துற மாதிரியே புரந்தரதாசர் பாடியிருக்கார் ஒரு பாட்டு. இப்படி பாடினா நெல்லு குத்தியாச்சு, பஜனையும் பண்ணியாச்சு. யாதோகனே அவகனே மதனே, தயிர் கடையணும். யானி யானீக கீதானி தத்பால சரிதானி ஜ தி நிர்மந்தனே காலே ஸ்மரந்தி தான்யகாய் அகாயதாய. பாகவதத்தில் யசோதையே பஜனை பண்ணாங்கிறார் சுகோதரியாள். இங்கே கோபிகைகள் பஜனை பண்ணுறது இருக்கட்டும், அவள் அம்மா யசோதையே பஜனை பண்ணுறாளா கிருஷ்ண பஜனை எப்போ பண்ணுறான்னார், ததி நிர்மந்தனே காலே, தயிர் கடையும் போது பஜனை பண்ணுறார். புள்ளையை பற்றி பாடுறா. அதனால கோபிகைகள் மதனோபலே, வீடு மெழுகும் பொழுதும் பிரேங்காங் பிரேங்கேங்கன அழற குழந்தைக்கு தொட்டில் ஆட்டணும். குழந்தை அழுவும் அப்போ தொட்டில் ஆட்டணும். அழற குழந்தையை சமாதானப்படுத்தணும். சாணி தெளித்து மெழுகணும். சமையல் பண்ணணும். இத்தன் ஆதவு இது மாதிரின்னு விட்டார். கிரக கிருத்தியங்கள் முழுக்க துணி துவைக்கணும், சமையல் பண்ணணும், பத்து பாத்திரம் தேய்க்கணும், துணிமணி துவைச்சி உணர்த்தணும், அப்புறம் நறுவசி பண்ணணும், காய்கறி நறுக்கணும், இதெல்லாம் அதில் சேர்ந்தது தான். இத்தனை காரியங்கள்னு நடக்கிறது. ஆனால் எப்படி நடக்கிறதுன்னா, காயந்தி செய்யணும் பஜனை பாட்டுக்கு பஜனை நடக்கிறது, கிருஷ்ணநாமம் பாட்டுக்கு கிருஷ்ணநாமம் நடக்கிறது, மனசு முழுக்க கிருஷ்ணனாக இருக்கு, சரீரம் காரியம் பார்க்கறது. இது மாதிரி இருந்துட்டா தன்யாக பிரஜஸ்திரியாக, இந்த கோபிகைகள் பரம தன்யர்கள். உருக்கிரமச்சித்தயானாக பகவான் தடுத்து ஆட்கொண்டு அவள் அப்படி வச்சுருக்கான். பகவான் கிருஷ்ணன் அப்படி வச்சுருக்கான். வந்தார் உத்காயதி, ஆகாசத்தில் அடிக்கிறதான் எதிரொலி மாதிரி, மலையில் அடிக்கிற மாதிரி திவம் அஸ்பிருஷத்வனிகி, ஆகாச வரையில் சவுண்டு. என்ன சவுண்டுன்னா, கோபிகைகள் தயிர் கடையும் பொழுது பண்ணுற கிருஷ்ண கீர்த்தனம். இவ பண்ணுற பஜனை ஆகாச வரையில். இந்த பஜனையை இப்படி இருக்கா கோபிகைகள், எல்லா காரியமும் நடக்கிறது. ஆனால் மனசு எப்படி இருக்குன்னா கிருஷ்ணன் இருக்கு. அதுதான் ஞானேஸ்வர மகாராஜ் சொல்றார், நீ எந்த வீட்டையும் விட வேண்டாம், கோபிகைகளை பார்த்து தெரிஞ்சுக்கோ. நீ ஆத்திலேயே இருந்துட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு மனசை மாத்திரம் பகவானுக்கு கொடுத்து வாக்குனால நாமத்தை அதிகப்படுத்தின்றே. அசோனி சம்சாரி, இதெல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு பக்தால் ஹிருதயத்தில் இருந்துதான் அவாகிட்டேந்து எடுத்துட்ட ரசத்தை சொல்றார், அந்த விஷயத்தை சொல்றார். வேதசாஸ்திர உபாரி பயாசதா, பகவன் நாமம் சொல்லு பகவன் நாமம் சொல்லுன்னு நான் சொல்றது இருக்கட்டும், வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் ரெண்டு கையை தூக்கிண்டு, ரெண்டு கையை தூக்கிட்டு இருக்கு, இதான் அதனோட அர்த்தம். இந்த சப்தத்தை சப்தார்த்தம் இதான். வேத சாஸ்திரங்கள் எல்லாம் இரண்டு கைகளையும் தூக்கி எடுத்தோம். தூக்கி என்ன சொன்னது, யாரை பார்த்து சொன்னது, என்ன சொன்னது, எதுக்காக கை தூக்கினது, இது எதுவுமே அவர் சொல்லலை. அதனால தான் சொன்னேன், இது நாரத பக்தி சூத்திரம் மாதிரி ஒரு சூத்திரம். இது சப்தார்த்தம் மாத்திரம் போராது, நாம் இது தாண்டி இதில் நிறையா
பரிசீலனை பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, விசாரம் பண்ண வேண்டிய விஷயங்கள். இந்த ரெண்டு கையும் தூக்கிடுதான் வேதசாஸ்திரங்கள், ரெண்டு கையும் தூக்கி என்ன சொன்னது, யார்கிட்ட சொன்னதுன்னா அது ஒரு விஷயம் சொன்னது, கையை தூக்கினது பகவானை பார்த்து தூக்கிடு, அவனை பார்த்து சொல்றது. வேதங்களும் சாஸ்திரங்களும் பகவானை பார்த்து என்ன சொன்னது வேதங்களும் சாஸ்திரங்களும்னா, இந்த ஜனங்களை ஜீவகோடிகளை உத்தாரணம் பண்ணணும்னு எத்தனையோ பிரயத்தனம் பண்ணி எத்தனையோ தர்மங்கள் எல்லாம் சொல்லி எல்லாரையும் கரையேற்ற முடியல. இந்த வழிக்கு வரவும் மாட்டேங்கிறா, வந்தாலும் ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறா, நிறைய ட்ரபிள்ஸ் இருக்கு. அவளால் இந்த மார்க்கத்துக்கு வர முடியல. அப்படியே கரையேற்றினாலும் இந்த இந்த சாதனங்கள்லாம் கடினமாக இருக்கிறதுனால எல்லாராலையும் அதை பண்ண முடியல. இன்னன்னாருக்கு இன்னென்ன காரியங்கள் விதிக்கப்பட்டிருக்கிறதுனால அதில் நிறையா பேர் விலக வேண்டியிருக்கு. விதிக்கப்பட்டவர்களும் அசக்தர்களாக இருக்கிறதுனால பண்ண மாட்டேங்கிறா. இது மாதிரி ப்ராக்டிக்கலாக பார்த்தா நிறையா டிஃபிகல்ட்ஸ் இருக்குது இதில். அதனால என்ன பண்ணிருந்தது, வேத மாதா சாஸ்திரங்கள் எல்லாம் உத்தாரணம் பண்ணி 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 பார்த்து இந்த ஜனங்களை உத்தாரணம் பண்ண முடியல என்ன ஒன்று, ரெண்டு கையும் தூக்கிடுத்தோம். யாரை பார்த்து தூக்கினதுன்னா பகவானை பார்த்து. அயம் தே விஸ்ராந்தி நிகம நிகராக எத்திர பரமாயா ஸ்ரீதர ஐயாவாடு சொல்றார். வேதங்களும் சாஸ்திரங்களும் கையை தூக்கி என்ன சொன்னதுன்னா பகவானை பார்த்து சொன்னதான். என்ன சொன்னதுன்னா பரமாம் விஸ்ராந்தி. அது ஜென்ம ஜென்ம அது எத்தனை யுகம் யுகமாக சொல்லி சொல்லி பார்த்து அதால் உத்தாரணம் பண்ண முடியாத பொழுது இனிமே என்னால் முடியாது அப்படின்னு ரெண்டு கையும் தூக்கி இதை அப்படியே உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன், நீ டேக் ஓவர் பண்ணிக்கோன்னு பகவான்கிட்ட சொல்லிவிட்டோம். எந்த காரியத்தை, உத்தாரணம் பண்ணுற காரியத்தை. அயந்த விஸ்ரா அப்படி பகவான்கிட்ட வேதசாஸ்திரங்கள் ஒப்படைச்சிட்டு அது பரமாம் விஸ்ராந்தி ரெஸ்ட் எடுத்துடும். எதுட்ட ஒப்படைச்சதுன்னா பகவான்கிட்ட இல்ல, பகவான் நாமத்திட்ட ஒப்படைச்சு. இவளை இனிமே உத்தாரணம் பண்றது என்னால ஆகாது, நீ பார்த்துக்கோன்னு ஒப்படைச்சுடுத்து. அது பொதுவாக ஜென்ரலா எல்லா பகவன் நாமம் தான்னாலும் இங்க ஐயாவாள் தவ தவத்தம் நனுத்வம் ராமாக்கே தவ மதுரதாம் வர்ணய துகே. ராமநாமமே உன்னுடைய மாதுரியத்தை யாரால வர்ணிக்க முடியும், தவ மதுரதாம் வர்ணய துக யாரால முடியும். இது எப்பேற்பட்ட நாமம் தெரியுமா, மாதுரியத்தினாலதான் இனிமையினாலதான் பரமேஸ்வரன் க்ஷண நேரம் கூட இந்த நாக்கிலேருந்து நாம ராமநாமத்தை பிரிக்க மாட்டேங்கிறாராம். மகேசோ ஜிஹ்வாயா க்ஷணமபி நைவோஜிதுமலம். அதை விடுறதுக்கு மனசே வல்லையாம் பரமேஸ்வரனுக்கு. அப்பேற்பட்ட ராமநாமத்திட்ட இந்த ஜகத்தை உத்தாரணம் பண்ணணுங்கிற ஒரு பெரிய பொறுப்பை வேத மாதாவும் சாஸ்திரங்களும் ரெண்டு கையும் தூக்கி இந்த பெரிய பாரத்தை பொறுப்பை பகவன் நாமத்திட்ட கொடுத்துட்டும் சாஸ்திரங்களும் வேதங்களும் ரெஸ்ட் எடுத்துட்டு. வேத சாஸ்திர உபாரி பாயா சதா. அவ்வளவு என்ன பகவன் நாமத்துக்கு, அவ்வளவு உயர்வு என்ன பகவன் நாமத்தில் இருக்கு. ஞானதேவா மணே வியாசாச்சியா குமி துவாரகே சாராணா பாண்டவாகரி துவாரகே சாராணா பாண்டவாகரி துவாரகே சாராணா பாண்டவாகரி. ஞானதேவ ஞானேஸ்வர மகாராஜ் சொல்றார், இதுவுமே சொன்னே பூர்ணமாகாத வாக்கியங்கள். பூர்ணம்னா அவர் அறகுறைன்னு அர்த்தம் இல்லை, அதுதான் சூத்திரம்னு சொல்றேன். சூத்திரங்கள்லாம் வாக்கியம் முழுக்க சொல்றதுக்கு சூத்திரம் எதுக்கு, கதையா சொல்லிட்டே போய் எல்லாமே. நாரத பக்தி சூத்திரம்,
பதஞ்சலி யோக சூத்திரம்னா அது இப்படி ஷார்ட்டாக இருக்கும். நீ டெவலப் பண்ணிக்கணும் அதை. அவர் வியாசாச்சியா குணே பிரமாணம், வியாச பகவானுடைய பிரமாணம் இது. அவர் சொல்றார், பிரமாணமாக சொல்றார், அதுக்கு திருஷ்டாந்தத்தோட சொல்றார். என்ன பிரமாணத்தில் சொல்றார் வியாசர், வியாசாச்சாரியார்? துவாரகே சாரானா பாண்டவாகரி. அந்த துவாரகாதீசன் இருக்கானே கிருஷ்ணன், துவாரகாதீசன் பாண்டவர்கள் வீட்டில் இருக்கு, வீடில் பாண்டவாளுடைய வீட்டில். இதான் அர்த்தம் இதுக்கு. இதுக்கு முன்னாடி பின்னாடியில் நாம் சேர்த்துக்கணும். துவாரகே சாரானா பாண்டவாகரி. இது எதுக்கு? இதில் இது சாதாரணமாக இந்த பாகவத ஞானமோ மகாபாரத ஞானமோ நிறையா கதை கேட்டு சிரவண பாக்கியம் இல்லாதவாளுக்கு இதெல்லாம் பதில் அர்த்தமே சொல்ல முடியாது. கதை கேட்டிருந்தால் தான் சொல்ல முடியும். இந்த வரிக்கு நீ பாகவதம் சொல்லாமல் மகாபாரதத்தை சொல்லாமல் எப்படி அர்த்தம் சொல்ல முடியும்? ஞானேஸ்வர மகாராஜோட இந்த ஒரு கடைசி வரி முதல் அபங்கத்தினுடைய நாலாவது வரிக்கு நீ பாரதம் தெரியாமல் பாகவதம் தெரியாமல் எப்படி அர்த்தம் சொல்லுவேன்? அது என்ன சொல்கிறார் அவர்? நான் பிரமாணமாக வியாசருடைய வாக்கியம் பிரமாணம். என்ன பிரமாணம்னா துவாரகாதீசன் பாண்டவாளுடைய வீட்டில். இதில் வேற என்ன புரியுது? விஷான் மகக்னேக புருஷாத தரிசனாத் அசத் சபாயா வனவாச கிருச்ரதகாய மிருதே மிருதே அநேக மகாரதஸ்த்ரத திரௌண்யஸ்த்ரத பாண்டவாகரின்னா என்ன அர்த்தம்னா இதா அர்த்தம். குந்தி தேவி சொல்றா, கர்ப்பத்தில் போய் பரீட்சித்த ரட்சிச்சானோன்னு பகவான், அதை கண்ணுக்கு நேர கிருஷ்ணன் காப்பாத்தினத்தை பார்த்த குந்தி தேவி 26 ஸ்லோகங்கள் சரணாகதி பண்ணிவிட்டா பகவான். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம. அத்தை என்ன நீ நமஸ்காரம் இல்லாமான்னு கேட்குறான் கிருஷ்ணன். நீ அத்தை இல்லையா? அவள் சொல்ற நீ யாருடா அத்தை யாருடா மருமா? நமஸ்யே புருஷம் ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அல. 9 லட்சணம் சொல்றா, ஈஸ்வர லட்சணம் 9 சொல்றா. அவ்வளவு போய் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிருஷ்ணாய வாசுதேவாய மகான்கள்லாம் உன்னை புரிஞ்சுக்க முடியாம தபிச்சுன்னு இருக்கும் பொழுது அம்மியே பறக்கிறது, பஞ்சு என்ன கதி? ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம். இது மாதிரி மகான்களே உன்னை புரிஞ்சுக்க முடியல, என்ன மாதிரி உள்ள ஸ்திரீகள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? கதம் பஸ்யேம ஹிஸ்திரியா, எப்படி நாங்கள் பார்ப்போம்? ஆனால் என்ன ஆச்சரியம் தெரியுமோ, அவளுக்கு தெரியாத நீ எங்களுக்காகவே கிருஷ்ணாய வாசுதேவாய கிருஷ்ணனாகவும் வசுதேவர் பாக்யமாகவும் நந்தகோபனுடைய புண்ணியனாகவும் அவர் நந்தாதிவிரஜ புண்ணிய தருபலித்தம். நாராயண தீர்த்தர் சொல்றார், நந்தகோபனாகிற அந்த நந்தகோபனாகிற புண்ணிய விரட்சம் பழுத்து தான் கிருஷ்ணனாக. நந்தாதிவிரஜ புண்ணிய தருபலித்தம் தவ பாலம் கலையா, நாராயண தீர்த்தர் வர்ணிக்கிறார். அப்படி நந்தகோபனுடைய பாக்கியமாகவும் வசுதேவருடைய புண்ணியமாகவும் நீ கிருஷ்ணனாக கிருஷ்ணாவதாரம் பண்ணினத்தினால்தானே எங்களால் அனுபவிக்க முடியுது. நமஸ்காரங்கள்லாம் பண்ணாதேன்னா பகவான் உன்னை எத்தனை நமஸ்காரம் பண்ணினா தகும் நீ சொல்லு. எங்களுக்கு நன்றி வேண்டாமா? கிருதஜதை வேண்டாமா? நீ என்னை காப்பாத்தினதுக்கு நான் உன்னை சரணாகதி பண்ண வேண்டாமா? இப்போ மாத்திரமா நீ காப்பாத்தின? விஷாத்து துரியோதனன்
விஷம் கலந்த கொழக்கட்டையை கொடுத்தானே என் புள்ள பீமனுக்கு, அப்ப காப்பாத்தினியே. மகாக்னேக அர துரியோதன கபடமா அரக்கு சுலபமா நெருப்பு பிடிச்சிக்க கூடிய வஸ்துக்களை வச்சே ஒரு மாளிகை கட்டி பிரதானமா அரக்குல கட்டி இந்த பஞ்சபாண்டவாள குந்தியோட அதுல குடி வச்சு கொளுத்தி விடுறதுக்கு பிளான் பண்ணின பொழுதும் நீ காப்பாத்தினியே விதுரர் மூலமாக. மகாக்னேக ஏகசக்கரபுரத்தில் நரமாம்சம் சாப்பிடக்கூடிய ஒரு அசுரன்ட்டேந்து காப்பாத்தினியே. புருஷாத தரிசனாது எல்லாத்துக்கு மேல அசத் சபாயாக, அசத்துக்கள்லாம் நிறைந்த சபைங்கிறா. யார் இருக்கா? பீஷ்மர், துரோணர், கிருபர், விதுரன், இத்தனை மகாத்மாக்கள்லாம் இருக்கிற சபைய அசத் சபாயாக அந்த பாபி துணியை பிடிச்சி இழுத்த பொழுது காப்பாத்தினியே. இந்த 13 வருஷம் காட்டில் எத்தனை கஷ்டங்கள் வந்தது. வனவாச கிருச்சரதா 10,000 சிஷ்யாலோட துர்வாசர் வந்துட்டார், வந்து பசிக்கிறதுங்கிறார். அட்சய பாத்திரத்தையோ அலம்பி கவுத்தாச்சு. அவரோ 10,000 பேர் வந்திருக்கா சாப்பிட்றதுக்கு, 100,000 பேர் வந்தாலும் அட்சய பாத்திரம் போட்டுடும், அலம்பி கவுத்தா போடாது. என்ன பண்ணுவேன்னு கையை இப்படி பிசறிண்டு கோபாலாங்கிறாவ திரௌபதி வாசல்ல தேர் சத்தம், எட்டி பார்த்தா தேர்லேருந்து இறங்குறான் கிருஷ்ணன். என்ன பண்ணுவோம்னு நினைச்சவளுக்கு கிருஷ்ணனை பார்த்தோடனே அப்பாடான்னா, உள்ள வந்த கிருஷ்ணன் ரொம்ப பசிக்கிறது இலைய போடுங்கிறா. எங்கிட்ட இல்லையேடான்னா, எனக்கு இல்லாம நீ வைக்க மாட்டேங்கிறான். ஏதாவது குடு குடுங்கிறான். அட்சய பாத்திரம் அலம்பி கவுத்தாச்சேன்னா போய் பாருங்கிறான் கிருஷ்ணன். பார்த்தா ஒரு பீஸ் கீரை ஒட்டின் இருக்குதுல, அதை அப்படியே எடுத்து 3 லோகமும் திருப்தி அடையட்டம்னு வாயில போட்டுண்டானா கிருஷ்ணன். அங்க 10,000 பேர் சிஷ்யாலோட ஸ்நானம் பண்ற துர்வாசரம் மாத்திரம் இல்லாமல், சாப்பிட்டவன் சாப்பிடாதவன், ரோட்ல இருக்கிறவன், வீட்டில் இருக்கிறவன், தெருல படுத்துருக்கிறவன், பிளாட்ஃபாரத்தில் இருக்கிறவன், எறும்புலேந்து ஆரம்பிச்சு மிருகபட்சி பசுக்கள் மனுஷியால் சாப்பிட்டவா சாப்பிடாதவா அத்தனை பேருடைய வயரும் ரொம்ப எடுத்துண்டார். இந்த 10,000 பேரை உத்தேசம் பண்ணி போட்டுண்ட கீரைய 3 லோகமும் திருப்தி அடையட்டம்னு போட்டுண்டாதான். அசத் வனவாச கிருச்சரதா. அப்புறம் பீஷ்ம துரோணாதிகள்லாம் போட்ட அஸ்திர சஸ்திரங்கள்ல மகாபாரத யுத்தத்தில் இத்தனை காப்பாத்திருக்க. கடைசியில் மிச்சம் ஒன்றும் அஸ்வத்தாமா போட்ட பிரம்மாஸ்திரம், இதுலேருந்து எங்களை காப்பாத்துற திரௌண்யஸ்திரதா, இதுலேருந்து காப்பாத்தினியே. உன்னை எத்தனை நமஸ்காரம் பண்ணலாம்னு சொல்லு. இதோ குந்தின்னு இல்லை, வைகுண்டம் போயிட்டார் கிருஷ்ணன். 16 ஸ்லோகத்தில் அழறான் அர்ஜுனன். நான் என்னோட பலம் என்னோட பலம் நான் நினைச்சிட்டு இருந்தேனே, இப்பதான தெரியுது கிருஷ்ணனோட பலம்னு. லோகத்தை முழுக்க நான் ஜெயிச்சது என் பலம் நினைச்சேனே, அது கிருஷ்ண பலம். ஏனயத்சம்ஸ்ரயாத்ருபதகேகமுபாகதானம் ராஜ்ஞாம் ஸ்வயம் வரமுகே ஸ்மர துர்மதானாயாயாம். அன்னைக்கு பிராமண வேஷத்தில் திரௌபதியினுடைய சுயம்பரத்தில் நாம் வந்தபொழுது அத்தனை ராஜாக்களுடைய அகம்பாவத்தையும் கர்வத்தையும் அடக்கி நான் அந்த லட்சியத்தை அடித்து திரௌபதியை நான் சுயம்பரத்தில் ஜெயிச்சேனே, அது என் பலமா? எத் சம்ஸ்ரயாது ஹே அண்ணாவை பார்த்து சொல்கிறான் தர்மபுத்திரரை, அந்த கிருஷ்ணனுடைய பலங்கிறான், கிருஷ்ணனுடைய கிருபையினால் நான் ஜெயிச்சேன். இதில் ஆரம்பித்து என்னென்ன கிருஷ்ணன் அனுக்கிரகம் பண்ணினானோ அத்தனையும் சொல்லி 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 அழறான் அர்ஜுனன். இவ்வளவு பண்ணியிருக்கானே இந்த குடும்பத்துக்கு கிருஷ்ணன், ஏன் இவ்வளவு பண்ணுவானே, இவ்வளவு பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னா, அதுக்கு தான் கிருஷ்ணனே சொல்றார். ராமாவதாரம் முடிஞ்சு பகவான் வைகுண்டம் போகும்பொழுது ஒரு குறையான், கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு வைகுண்டம் போகும்போது 2 குறையான் கிருஷ்ணனுக்கு. ராமாவதாரத்தில் என்ன குறைன்னா, கிருதகிருத்ய ஸ்ததாராமஹா விஜ்வரஹா,
பட்டா சங்கேப ராமாயணத்தில் சொல்ற எல்லாம் பூர்த்தி ஆயிடுத்து, பட்டாபிஷேகம் ஆச்சு, கிருதகிருத்தியா ராவண சம்ஹாரம் ஆயிடுத்து, என்ன உத்தேசத்துக்கு வந்தமோ அந்த காரியத்தை பண்ணிட்டோம். ஒரே ஒரு வருத்தம், ஜுவரம், தாபம். என்ன தாபம்னா விஜ்வராக வீண ஜுவரம், விஜ்வரேன்னு சொன்னா ஜுவரம் இல்லாமல்னு ஒரு அர்த்தம், விகதாக. இன்னொன்னு என்ன அர்த்தம், வீணா பக்ஷி, பக்ஷி விஷயமான ஜுவரம் தாபமா ஹிருதயத்தில். என்ன தாபம்னா நம்ம அண்டினவா முழுக்க சௌக்கியமா இருக்கா இந்த அவதாரத்தில். காலை பிடிச்ச விபீஷணனுக்கு சௌக்கியம், கையை பிடிச்ச சுக்ரீவனுக்கு சௌக்கியம், கும்பகர்ணன் சாப்பிட்ட குரங்கு உள்பட வந்துடுத்து இந்திரன் கொண்டு வந்து கொடுத்துட்டான். நம்ம அண்ணன் நம்மளை நம்பி இந்த ராமாவதாரத்தில் வீணா போனவாளே கிடையாது, எல்லாருக்கும் கிருப பண்ணியாச்சு. பட்டாபிஷேகம் ஆகி நனைஞ்ச திருமேனியோடு இருக்கிற ராமனுடைய கண்களில் ரெண்டு சொட்டு கண்ணீர். என்னன்னா நம்மளை நம்பி உயிரையே விட்டுட்டானே ஜட்டாயு, அவனை ரட்சிக்க முடியலையேன்னு நினைச்சாராம். இதில் ராமாவதாரத்தில் சுவாமிக்கு உள்ள ஒரு குறை, இதே கிருஷ்ணாவதாரத்தில் ரெண்டு குறை. ரெண்டு குறை என்னன்னா பரம பக்தனான விதுரனை விட்டுட்டு போறேனேன்னு அழுதானா சுவாமி. கிருஷ்ணனே தாபப்படணும்னா அந்த அவன் வந்து ருக்மிணியை நினைக்கல, பிருந்தாவனவாசிகளை நினைக்கல, பாக்கி மகிழ்ச்சிகள் யாரையும் நினைக்கல, தன் குடும்பத்தை நினைச்சு தாபப்படலை விட்டுட்டு போறேனேன்னு, விதுரனை விட்டுட்டு போறேனே அப்படின்னு சுவாமி நினைக்கணும்னா அந்த விதுரன் எப்பேற்பட்ட பக்தனா இருக்கட்டும். இது ஒரு குறை. இன்னொரு குறை கிருஷ்ணனுக்கு என்னன்னா, கிருஷ்ணா மாம் தூரவாசினம், நான் ரொம்ப தூரத்தில் இருந்துட்டேன், தூரவாசினம் மாம், நான் பக்கத்தில் இல்லை. அந்த துஷாசனம் துணியை பிடிச்சி இழுக்கும் பொழுது அந்த அந்த ராஜசபையில் வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்கிற காலத்தில் நான் பக்கத்தில் இல்லை, தூரவாசினம், ஒரு 1000 மைல் தள்ளி இருந்துட்டேன். டெல்லி எங்க இருக்கு, துவாரகை எங்க இருக்கு, தூரவாசினம், நான் எட்டி இருந்தாலும் நான் ரட்சிப்பேங்கிற விசுவாசத்தில் கோவிந்தேதி யதாக்ரந்தது, ஹே கோவிந்தான்னு கத்தினாளே அந்த திரௌபதி, அது என்ன ரொம்ப உலிக்கிறதுன்னா கிருஷ்ணன் வைகுண்டம் போகும்பொழுது அவள் சொன்ன அந்த நாமத்துக்கு நான் கடனாளியே வேட்டேன். கோவிந்தான்னு கூப்பிட்டதுக்கு என்ன பண்ணேன் தெரியுமோ, அந்த பாபி கை வலிக்கிற அளவுக்கு வஸ்திரத்தை கொடுத்தேன், அந்த கடனை அடைச்சிடணும்னு. வனவாசத்தில் பக்கத்தில் இருந்து ரட்சித்தேன், நினைச்சா வந்து குதித்தேன். துரத்தியம் கௌரவ சைன்யசாகரம் கிருத்வாதரன் வத்சபதம் எப்ளவாகா அப்படின்னா பரீட்சத்து, கன்று அடிவைப்பில் தேங்கின ஜலத்தை தாண்ட வைக்கிறது போல கௌரவ சைன்ய சமுத்திரத்தை தாண்ட வச்சேன் பக்கத்தில் இருந்து. வேதம் தேடக்கூடிய பரம்பொருளான நான் குதிரை குளிப்பாட்டினே அர்ஜுனனுக்கு, தேரோட்டினே, கடைசியில் துரியோதனாதிகளை பூண்டோட ஒழிச்சேன், தர்மபுத்திரரை பட்டாபிஷேகமும் பண்ணி வச்சேன். ஒரு பாக்கி இருந்தது அஸ்வத்தாமா போட்ட பிரம்மாஸ்திரம், அதுலேருந்தும் அந்த பரீட்சத்தை காப்பாற்றிட்டேன். இப்போ வைகுண்டம் கிளம்பிட்டேன், கிளம்புறதேல நான் இவ்வளவு அந்த குடும்பத்தை ரட்சிச்சிருக்கேனே, நான் அவ கோவிந்தான்னு கூப்பிட்டதுக்காக தானே நான் இவ்வளவு ரட்சித்தேன். அப்போ அந்த பேலன்ஸ் எப்படி இருக்கு பார்ப்போம், கோவிந்தான்னு கூப்பிட்டது நான் ரட்சித்தது, இது டேலி ஆகிடுதான்னு பார்ப்போம்னு வைகுண்டம் போகிறதுக்கு முன்னாடி பார்க்குறான் நான் பகவான். அவள் கோவிந்தான்னு கூப்பிட்டத்தோட வட்டிக்கு சரியாக போயிடுதான் இவர் பண்ணின அத்தனை கிருபையும், இவர் ரட்சித்தது முழுக்க அதோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு சரியாக போச்சு. ரிணம் பிரவருத்தைவமே, வட்டிக்கு சரியாக போச்சு, வட்டி வளர்றது போல அந்த கோவிந்தா வளர்ந்து 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 நான் பண்ணின அத்தனை கருணையும் வட்டிக்கு சரியா போய் இப்ப அந்த அசல் இருக்கு பாருங்க கோவிந்தான்னு கூப்பிட்டது, அதுக்கு என்னால பதில் பண்ண முடியாமல் திரௌபதிக்கு கடனாளியாவே வைகுண்டம் போறேன். துவாரகே சாராணா
பாண்டவா கரி. இத சொல்லாம எப்படி நீங்க அதை சொல்ல முடியும்? ஞான தேவா மணி வியாசாச்சியா கூண துவாரகே சாரானா பாண்டவா கரி. ஹரி முகே மணி முகே மாதி இது ஒரு உத்தேசம் அபிப்பிராயம் என்னன்னா, இது மாதிரி எல்லாம் மகத்துவத்தை சொல்லி 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 நமக்கு நாம பக்தியை வளர்க்கணும், பகவன் நாமத்தில் நிஷ்டையை ஏற்படுத்தணும். பகவன் நாமம்னா ரட்சகன்னு சொல்லணும், பகவானை விட கருணை ஜாஸ்தி பகவன் நாமத்துக்குன்னு சொல்லணும். ஒரு நாமத்துக்கு கடனாளியாக போயிட்டான் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் எதற்கு அப்படின்னு கேட்டால், நமக்கு அதில் ஒரு ஸ்ரத்த வரணும், நமக்கு ஒரு ஈடுபாடு வரணும், நாம ருச்சி வரணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயங்கள் மேலே நாளைக்கு சொல்லணும். மங்களம் ருக்மிணி ரமணாய ஸ்ரீமதே மங்களம் ரமணீய மூர்த்தயே மங்களம் சிவ சபூஷாய சார்மிணி மங்களம் நந்த கோபாத்மஜாய ஜெய மங்களம் நீச்ச போலா புண்டலீ கவரதா ஜெய சத்குரு மகாராஜிக்கு ஜெய அஞ்சனேய மூர்த்திக்கு ஜெய.